வணக்கம். வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்தரு நாடு, வாழிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்க உறுப்பினர்கள், வாழ்க வளம் பெறுக. அன்பார்ந்த தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர்களே, என் உயிரின் மேலான அருமை சகோதரர்களே, நமது சங்கத்தின் தேர்தல் 19/6/2022 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு துவங்கி 5 மணிக்குள் முடிய இருக்கிறது. அதற்குள்ளாக எல்லா உறுப்பினர்களும் தவறாமல் வருகிறது வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களித்தால் தைரியமாக துணிச்சலோடு ஆளுமை தரத்தோடு நமது சங்கத்திற்கு நல்லது செய்வார்கள். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பெரும்பாலான உறுப்பினர்கள் நன்றாக இல்லை, ஏனென்றால் வியாபாரம் இல்லை. இன்றைக்கு கோடிக்கணக்காக உயர்ந்துவிட்ட படங்களின் விலை கொடுத்து நம் விநியோகஸ்தரால் வாங்க முடியவில்லை. முன்னாலே ஒரு 20-15 வருடத்துக்கு முன்னாலே ஒரு படம், எம்ஜிஆர் படமே எடுத்துக்கொண்டால், என்எஸ்சி 2.5 லட்சம் ரூபாய் தான். செங்கல்பட்டு, வடார்காடு, பாண்டி உள்பட 3 ஏரியாக்கள் சேர்ந்தே 2 லட்சத்துக்கிலிருந்து 3.5 லட்சம் வரும். அதே மாதிரி சிவாஜி படமும் அந்த அப்படித்தான் இருக்கும், 2.5 கோடிக்கு. இன்றைக்கு ஒரு ஹீரோ படம் எடுத்துக்கொண்டால் 2.5 கோடி, 3 கோடி, 10 கோடி, 15 கோடி கூட உயர்ந்து விட்டது. செங்கல்பட்டு மட்டும் ஏரியா ஒரு சில ஹீரோக்களின் படம் 15 கோடியிலிருந்து 20 கோடி ஆகிறது. அதை விட குறைந்த ஹீரோக்களின் படம் 6 கோடி 7 கோடி ஆகிறது. ஆக இந்த நிலையில் நம் விநியோகஸ்தர்கள் நொடித்து விட்ட, நலிந்து விட்ட விநியோகஸ்தர்களால் எந்த படத்தையும் வாங்க முடியவில்லை. அப்பொழுது வியாபாரம் இல்லை. வியாபாரம் இல்லை என்கிறது வருவாய் இல்லை. வருவாய் என்பது குடும்ப கஷ்டம், குழந்தைகளை படிக்க வைக்க முடியவில்லை, சரியான உணவு இல்லை. பல குடும்பங்களில் ஏறக்குறைய ஒரு 300 விநியோகஸ்தர்கள் வறுமையில் வாடுவதாக நாம் காணுகிறோம். இந்த நிலைக்கு யார் காரணம்? இன்றைக்கு பட தயாரிப்பு செலவு ஏன் இப்படி கோடிக்கணக்காக உயர்ந்து விட்டது என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுவதை விட இதெல்லாம் பின்னாலே வைத்துக்கொண்டு நம்முடைய சங்கம் பொருளாதார சிரமத்திலே இருக்கிறது. நம்முடைய உறுப்பினர்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். பல வீடுகளில் அன்றாட உணவுக்கும், ஏன் வயதான உறுப்பினர்கள் மருந்து வாங்குவதற்கு கூட கஷ்டப்படுகிறார்கள், சிகிச்சை கூட பணம் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள். இதிலிருந்து 2 விஷயம் நமக்கு தெரிகிறது. சங்கத்தை பாதுகாக்க வேண்டும், சங்கத்தின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும். பிறகு இன்றைக்கு கஷ்டப்படுகிற நமது உறுப்பினர்களில் ஏறக்குறைய 60% பேருக்கு ஏதாவது மாதத்தில் ஒரு வருவாய் நம் சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்து அவர்களை அந்த மருந்து மாத்திரை இந்த செலவுக்காவது நாம் சங்கம் அவர்கள் தர வேண்டும். அதனாலே இந்த தேர்தலே நம்முடைய உறுப்பினர்களின் பாதுகாப்பு நல அணி, நல பாதுகாப்பு அணி வெற்றி பெற்றால், நீங்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு எங்கள் நல பாதுகாப்பு அணிக்கு வாக்களித்தால், நாங்கள் வெற்றி பெற்றால் இதிலே சங்கத்தை பலப்படுத்துவோம், சங்கத்தின் நிதிநிலையை உயர்த்துவோம். அந்த சங்கத்தின் நிதிநிலை உயர்ந்தாலே அதிலிருந்து வரவை கொண்டு உறுப்பினர்களை பாதுகாக்க முடியும். அவர்களுக்கு தேவையான சில வசதிகளை, எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் சில வசதிகளை கண்டிப்பாக செய்ய முடியும். உதாரணமாக மாதத்திற்கு இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் வெற்றி பெற்றால் ஒரு 100 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து, கஷ்டப்படுகிற பொருளாதார சிரமத்தில் இருக்கிற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் குறைந்தபட்சம் 1000 ரூபாவது வீட்டுக்கு 1ஆம் தேதி 2ஆம் தேதி போய் சேர வேண்டும். தயாரிப்பாளர் சங்கத்திலே அந்த உதவி செய்யப்படுகிற அன்பு தொகை. அதே போல் நம் சங்கத்திலும் ஆரம்பத்தில் ஒரு சிறிய தொகையாக தொடங்கி அவர்களுக்கு தாய் வீட்டு சீதனமாக மாதம் ஒரு தொகை வருகிறது என்கிற மன நிறைவும் நிம்மதியும் ஏற்பட வேண்டும் என்பதாலே அந்த கஷ்டப்படுகிற உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்துக்காக, மருத்துவ செலவுக்காக மாதம் 3ஆம் தேதிக்குள்
ஒரு தொகை அவர்கள் வீட்டுக்கு போகும். அதற்கு நிச்சயமாக எங்கள் அணி உள்ள அத்தனை பேரும் வெற்றி பெற்று நாங்கள் அந்த பாதுகாப்பு பணியினை பணத்தினை அவர்களுக்கு அனுப்புவோம். நமக்கு இப்போ இருக்க சூழ்நிலை, முன்னால் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் என்று இருந்தது. ஒரு வசதியானவர்கள் பெரிய ஹீரோக்கள் படத்தை ஏ சென்டர் வாங்குவார்கள், அதனை ஓட்டிவிட்டு பின்னால் பி சென்டர் ஓட்டுகிற விநியோகர்கள் கொடுப்பார்கள். பி சென்டர் ஓட்டி அந்த குடும்பம் பழிச்சு அடுத்தது சி சென்டர் போகும். அதை சில குடும்ப விநியோகர்கள் வியாபாரம் செய்து கொஞ்சம் வருவாய் பெறுவார்கள், குடும்பத்தை காப்பாற்றுவார்கள். இப்பொழுது ஏ சென்டர் எடுத்தாலே 600 தியேட்டர், 800 தியேட்டர் என்று படத்தை ரிலீஸ் செய்து ஏபி என்பதே இல்லை. இப்போ 10-15 நாட்களில் கிளியர், எல்லா தியேட்டரும் முடிந்து விடுகிறது. பெரிய வசதிப்படுத்த வினோசல் மட்டுமே அதை செய்கிறார்கள். அவர்கள் இருக்கட்டும், நன்றாக இருக்கட்டும். ஆனால் இதை பி சென்டர் சி சென்டர் கொடுத்தால் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற விநியோகர்களும் குடும்பங்கள் பிழைக்கும் என்பதால் தான் அப்படிப்பட்ட யோசனைகளையும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் போட்ட முதலீடு அவர்களுக்கு திரும்பி போக வேண்டும். அதே போல திரைப்பட விநியோகர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் போட்ட முதலீடு திருப்பி வர வேண்டும். மீண்டும் எங்கள் விநியோகர்கள் தொழில் சின்ன தொகை வைத்து தொழில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே அனைத்து சங்கங்களையும் இணைத்து ஆலோசனை நடத்தி அன்போடும் பண்போடும் பழகி இதில் உள்ள சில சினிமாவில் உள்ள சிரமங்களை கொஞ்சம் நீக்குவதற்கு நாம் முயற்சி மேற்கொண்டால் சினிமா நன்றாக வரும். இப்பொழுதும் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், தியேட்டருக்கு வருகிறார்கள், இப்போ பல படங்கள் பார்த்து விட்டோம். அப்படிப்பட்ட நிலையில் விநியோகர்கள் எல்லா பணத்தையும் இழந்து இன்னை கஷ்டப்படுகிறார்களே, அவர்களை காப்பாற்ற வேண்டாமா? அதற்கு சங்கத்தில் வெற்றி பெறுபவர்கள் பாதுகாப்பு தர வேண்டாமா? நம் அணி உறுப்பினர்கள் நல்ல பாதுகாப்பு அணி வெற்றி பெற்றால் இத்தனையும் செய்வோம், உறுதியாக செய்வோம். யாருக்கும் அஞ்ச மாட்டோம், யாரையும் கெஞ்ச மாட்டோம். சுதந்திரமாக தொழில் செய்யவும் நாம் அத்தனை பேருக்கு உரிமை தருவோம். ஏற்கனவே 2000 நான் தலைவரான போது 214 உறுப்பினர்களை ஓட்டுரிமை இல்லாமல் செய்த உறுப்பினர்களை நாம் உள்ளே சேர்த்து இன்றைக்கும் அவர்கள் ஓட்டு போடுகிறார்கள், சங்கத்தின் உரிமைகளை பெறுகிறார்கள். இப்பொழுது வெளியிலே இருக்கிற சில உறுப்பினர்கள் ஒரு 10-18 பேர் நீக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள். அவர்களையும் நாம் சேர்ப்பதற்கு செயற்குழுவில் முடிவெடுத்து அந்த நல்ல காரியத்தையும் செய்வதாக நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அது செயற்குழுவில் முடிவெடுக்கப்படும். ஆகவே என் அருமை சகோதரர்களே, நாம் நன்றாக இருக்க வேண்டும். இன்னொரு விஷயம், ஓடிடி என்று வந்த பின்னாலே, ஓடிடி என்று ஒன்று வந்த பின்னாலே ப்ரொடியூசர் நேராக ஓடிடி கொடுக்கிறார் படத்தை. அப்பொழுது நம்முடைய விநியோகர்கள் படத்தை விநியோகம் செய்த விநியோகர்களின் கதி என்ன? அதை யாரும் சிந்திக்க மாட்டேன்றார். அதை நான் வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன். தியேட்டரில் விநியோகர் மூலமாகத்தான் படங்களை வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நான் பல ஆண்டுகளாக, கடந்த ஓராண்டாக வலியுறுத்தி வருகிறேன், போராடி வருகிறேன். அந்த நல்லதும் நமக்கு கிடைக்கும். எல்லாமே எல்லா சங்கம், ப்ரொடியூசர், நடிகர்கள் எல்லோரும் சுமூத்தாக சுமூகமாக பேசி அன்பாக பேசி நல்ல ஒரு கருத்தை வந்து சினிமா நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும். யாருமே நட்டம் அடையக்கூடாது. தயாரிப்பாளரும் சரி, விநியோகர்களும் சரி, யாரும் நட்டமில்லாத தொழிலாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெரும் முயற்சி எடுத்து வருகிறோம். நம் உறுப்பினர்கள் நல்ல பாதுகாப்பு அணி வெற்றி பெற்றால் நான் சொன்ன அத்தனையும் உறுதியாக செய்யப்படும். இது மட்டுமல்ல, இன்சூரன்ஸும் உயர்த்தி தரப்படும். இன்னும் பல நல்ல காரியங்களை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த செயற்குழுவை முடிவெடுத்து நல்ல காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பேன் சொல்லி 19/6/2022 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் வருகை தந்து வாக்களிக்க வேண்டும். உறுப்பினர்கள் விநியோகர்கள் நல்ல பாதுகாப்பு அணி வெற்றிக்கு நீங்கள் உதவிட வேண்டும். தலைவர் கே ராஜன், துணைத் தலைவர் நந்தகோபால், செயலாளர் காளையப்பன், துணை செயலாளர் சாய்பாபா, பொருளாளர் பி முரளி, அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும். அதோடு 16 செயற்குழு உறுப்பினர்களும் தவறாமல் வெற்றி பெற வேண்டும். எங்கள் அணிக்கு அத்தனை பேருக்கு ஓட்டுரிமை தாருங்கள். இதை ஆலோசனை கூட்டம் இந்த சனிக்கிழமை சென்னையில் அண்ணா சாலையில் உள்ள ஸ்டாலின் பிளசன்ட் ஹோட்டல் பார்க், பிளசன்ட் பார்க்
அண்ணா சிலைக்கு பின்பக்கம் உள்ள ஹோட்டலில் மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் அத்தனை பேரும் வர வேண்டும். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் ஆலோசனைகளையும் ஒத்துழைப்பும் தர வேண்டும். சங்க நல பாதுகாப்பு அணி வெற்றி பெற்று நல்ல காரியங்கள் பல செய்த நீங்கள் வாக்களியுங்கள். சத்தியமாக நிச்சயமாக நாங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவோம். உறுப்பினர் உடனிருந்தே அவள் உயர்வுக்கு பாடுபடுவோம் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.